ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராமையா அவனுடைய மனைவி சசிகலா, ராமையாவோட தம்பி சந்திரையா, சந்திரையாவோட மனைவி சாருலதா உன்னதா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு சின்ன வயல்ல விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு அதுல கிடைக்கிற வருமானத்துலதான் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருந்த அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சுது. மழை வராம விளைச்சல் எதுவும் சரியா விளையவே இல்லை. ஒரு நாள் சந்திரையா அண்ணா ராமையாவை பாக்குறதுக்கு வந்தான். அண்ணே, மழை வராமல் விளைச்சல் எதுவுமே சரியாக விளையவே இல்லை. மாடுங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு புல் எதுவுமே இல்லை. இங்கேயே இருந்தால் நம்ம வாழ முடியாது. அதனால நம்ம பட்டணத்துக்கு போகலாம். இங்கே பாருமா, நீ சொல்கிறது உண்மைதான். ஆனால் பட்டணத்தில் நம்மளால் எப்படி வாழ முடியும்னு தெரியலையே. எங்கே இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறது உண்மைதான் மாமா. முதல்ல நம்ம அங்கே போயிட்டோன்னா நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும். சரிம்மா, எங்களுக்கு பட்டணத்தை பற்றி அவ்வளோ எதுவும் தெரியாது. ஆனால் நீ ஏதோ கொஞ்சம் படித்த பிள்ளையா இருக்க, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதையே செய். சசிகலா சாருலதா ரெண்டு பேருமே பட்டணத்துக்கு போகிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க. அந்த நேரத்தில் சசிகலாவுக்கு ஒரு பழைய பெட்டி கிடைச்சிது. அதில் என்ன இருக்கு அப்படின்னு அதை திறந்து பார்த்தா அதில் அவளுக்கு சில ஓலைச்சுவடிகள் கிடைச்சிது. என்ன இதில் ஏதோ எழுதியிருக்கே, என்னவா இருக்கும்? சசிகலாவுக்கு படிக்க தெரியாது. அப்படிங்கிறதுனால அவ அவளுடைய ஓரவத்தியான சாருலதா கிட்ட அதை படின்னு கொண்டு போய் கொடுத்தா. இதுல என்ன எழுதிருக்குன்னு பாரு. சரி அக்கா. அதுக்கப்புறமா அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்த அவ அதுல பாதாள புதையல் அப்படின்னு எழுதியிருந்தத அவ பார்த்தா. அவளுக்கு உடனே நல்லாவே புரிஞ்சு போச்சு. அவ அவளுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா, இது ஏதோ புதையலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்னு நினைக்கிறேன். இப்ப நான் அந்த விஷயத்த வெளியே சொன்னா இவங்க அந்த புதையலை எடுத்து ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தான தர்மம் பண்ணிடுவாங்க. ஏமா, அதுல என்ன எழுதிருக்கு? எதுக்கு ரொம்ப தீவிரமா யோசிக்கிற? நம்ம இந்த ராமாயணம் மகாபாரதம் புத்தகம்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அவங்க ஏதோ பண ஒளியில எழுதி வச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஓ அப்படியா, சரி, பத்திரமா எடுத்து வை. சரி அக்கா. சரிம்மா, நீ இதை அப்புறமா படிச்சுக்கோ. போய் முதல்ல சமையல் ஆரம்பி. அதுக்கப்புறம் அதுதான் நல்ல வாய்ப்பா நினைச்ச சாருலதா அந்த ஓலைச்சுவடுகளை எடுத்துக்கிட்டு நேரா சமையல் அறைக்கு போய் சமையல் செஞ்சுக்கிட்டு அதுல அப்படி என்னதான் எழுதிருக்கு அப்படிங்கறத முழுசா படிக்க ஆரம்பிச்சா. அதுல புதையலுக்கு சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்த அவ படிச்சுட்டா. அட, இந்த புதையல் மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா நான் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்த நான் மாமா கிட்ட சொன்னேன்னா அவரு தானம் தர்மம் அப்படின்னும் பாவம் புண்ணியனும் எல்லாத்தையும் செலவு பண்ணிடுவாரு. என் வீட்டுக்காரர் வந்ததுக்கு அப்புறமா இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சமையல் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டா. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு புருஷன்கிட்ட போய், என்னங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னது சொல்லு. ஏங்க, உங்க தாத்தா காலத்துல உங்களுக்கு கொஞ்சம் சொத்து இருந்துச்சு. உங்க தாத்தா போதைக்கு அடிமையாகி வீட்டுல இருக்கிற தங்கம் வைரம் வைடூரியம் அப்படின்னு எல்லாத்தையும் அவரோட ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அவர் செலவு பண்ணிருக்காரு. ஆனா உங்க பாட்டிக்கு அவர் அப்படி செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்கலையா. எங்க உங்க தாத்தா சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாம பண்ணிடுவாரோ அப்படின்னு அங்க இருந்த தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் பக்கத்து காட்டுல இருக்கிற பாதாள கேது அப்படிங்கிற குளத்துல அந்த புதையல் மொத்தத்தையும் மறைச்சு வச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, ஜட்டா பட்டா அப்படிங்கிற ஒரு ராட்சசனை காவலுக்கு வச்சிருக்காங்களாம். நம்ம வம்சத்துல இருந்து யாராச்சும் போனா அவங்களுக்கு அந்த புதையலை கொடுக்க சொல்லியிருக்காங்களாம். அதெல்லாம் சரிதான். இந்த விஷயத்தை உங்ககிட்ட யார சொன்னது? பட்டணத்துக்கு கிளம்புறதுக்காக சாமானுங்களை எடுத்து வச்சுட்டு இருந்தப்போ பழைய ட்ரங்கு பெட்டியில இந்த பண ஓலை கிடைச்சது. அதுல எல்லாமே எழுதிருக்குங்க. நான் எல்லாத்தையுமே படிச்சுட்டேன். அப்படியா? அப்படின்னா நமக்கு நல்ல காலம்தான். ஏன் நாம லேட் பண்ணணும்? இன்னைக்கே நாம கிளம்பிடலாவா? அப்படி அவங்க நினைச்ச மாதிரியே புருஷன் பொண்டாட்டியன் ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டு அந்த புதையல் இருக்கிற பாதாள கிணறு பக்கத்துல போனாங்க. இங்கேயே இரு, நான் உள்ள போய் அந்த புதையல் எடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். அதுக்கு சாருலதாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கு சந்திரையா கொஞ்சம் கூட முன்ன பின்ன யோசிக்காம அந்த கிணத்துக்குள்ள குதிச்சுட்டான். அப்படி சந்திரையா அந்த குளத்துக்குள்ள இருந்து ஒரு குகைக்குள்ள போனான். அங்க நிறைய புதையல் இருந்ததை பார்த்தான். அப்பாடா, என் வாழ்க்கையே இப்ப மாறப்போகுது. அப்பதான் அங்க ஜட்டாபட்டா அப்படிங்கிற ஒரு ராட்சசன் வந்தான். யார் நீ? இங்க எதுக்காக வந்த? நான் இந்த புதையலுக்காக வந்தேன். இது எங்கள் புதையல் தான். எங்கள் மாமா தான் எங்களுக்காக இந்த புதையலை ஒழிச்சு வச்சிருந்தாரு. ஆனால் நீ இந்த புதையலை இங்கிருந்து எடுத்துகிட்டு போகணும். அப்படின்னா நீ எனக்காக ஒன்று செஞ்சே ஆகணும். சொல்லு, அது என்னன்னு. அது எதுவாக இருந்தாலும் செஞ்சுட்டு போகிற. இந்த புதையல் உனக்கு வேணும் அப்படின்னா நீ உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தனை எனக்கு பலி கொடுக்கணும். அதுக்கப்புறமா நீ இந்த புதையலை எடுத்துட்டு போய் உன் மனைவி புள்ள குட்டிங்களோட நீ வாழ்நாள் பூரா சந்தோஷமா வாழலாம். அந்த ராட்சசன் அப்படி சொன்னதுமே சந்திரையா அவனுடைய மனசுக்குள்ள இப்படி யோசிச்சான். அப்படின்னா என் அண்ணனை பலி கொடுக்கணுமா? என் அண்ணனுக்காக யோசிச்சா என் கையில் இருக்கிற இந்த புதையல் என்ன விட்டுட்டு போயிடும். அப்புறம் என் மனைவி குழந்தைங்களோட வாழ்க்கை என்ன ஆகுறது? எப்படி இருந்தாலும் எங்கள் அண்ணன் உயிரோட இருந்தால் இந்த புதையலை எடுத்துகிட்டு போய் ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துருவா. அதனால் எங்கள் அண்ணனை இங்கே வரவழைச்சி அவனை அந்த ராட்சசனுக்கு பலி கொடுக்கணும். சரி சரி, எங்கள் அண்ணனை உனக்கு பலி கொடுத்து நான் இந்த புதையலை எடுத்துகிட்டு போகிறேன். முட்டாள், ஒரு புதையலுக்காக உன் கூட பிறந்தவனையே எனக்கு பலி கொடுக்கணும்னு பார்க்குறல்ல. இனி வாழ்நாள் பூரா நீ இங்கே தான் அடைஞ்சு கிடக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சாருலதா தன்னுடைய புருஷனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தாலும் குகைக்குள்ள போன தன்னுடைய புருஷன் திரும்பி வரவே இல்லை. காலையில விடிஞ்சும் போச்சு. என்ன பண்றது அப்படின்னு அவளுக்கு புரியல. வேற வழி இல்லாம அவ பதட்டமா அங்கிருந்து வீட்டுக்கு வந்தா. வீட்டுல ராமையா அப்புறம் அவனுடைய மனைவி சசிகலா சந்திரையா சாருலதா காணுமே அப்படின்னு அவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சாருலதா வீட்டுக்கு வந்தா. என்னாச்சுமா, எதுக்கு அழுகுற? ஆமா, நீங்க எங்க போனீங்க? என் தம்பி எங்க? அப்போ சாருலதா நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டா. அதை கேட்டதுமே ராமையா சசிகலா ரெண்டு பேருமே தம்பிக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு பதட்டப்பட்டாங்க. இன்னும் எதுக்கு இங்க இருக்கீங்க? சீக்கிரமா போலாம். அங்க போய் உங்க தம்பிய எப்படியாச்சும் காப்பாத்தலாம். ஏமா சாருலதா, எங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ. அதுக்கப்புறமா சாருலதா ராமையாவையும் சசிகலாவையும் அந்த காட்டுக்குள்ள இருக்கிற பெரிய குடத்துக்கு பக்கத்துல கூட்டிட்டு போனான். ராமையா கொஞ்சம் கூட யோசிக்காம தன்னுடைய தம்பிக்காக உடனே அந்த தண்ணியில குதிச்சுட்டான். அதுக்கப்புறமா நேரா அந்த குகைக்குள்ள போனான். அவன் கண்ணுக்கு முன்னாடி தங்கம், வைரம், வைடூரியம் அப்படின்னு எல்லாமே அப்படியே குப்பை மாதிரி போட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அங்க போய் கூண்டில இருந்த தன்னுடைய தம்பியையும் அவன் பார்த்தான். அப்பதான் ஜட்டாபட்டா அப்படின்ற அந்த ராட்சசன் அங்க வந்தான். யாருடா நீ? இங்க எதுக்காக வந்த? அவன் என்னுடைய தம்பி. அவனை கூட்டிட்டு போகதான் நான் இங்கேக்கு வந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த புதையல் என் தாத்தா முத்தாத்தானுடையது. அது எங்களுக்கு சொந்தமான புதையல். சரி, எடுத்துட்டு போ. நான் எவ்வளவு நாளா இந்த புதையலுக்கு இங்கே காவலுக்கு இருக்க. நான் ரொம்ப பசியா இருக்க. என்னுடைய பசியை தீத்து அதுக்கப்புறமா இந்த புதையலை எடுத்துட்டு போ. உனக்கு என்ன வேணும்? எனக்கு உன் தம்பிய பலி கொடு. அவன் தலைய வெட்டி என் வாயில வை. நீ மட்டும் எனக்கு உன் தம்பிய பலி கொடுத்தா இங்கே இருக்கிற புதையல் உனக்கு சொந்தமாகும். யோசிச்சு பாரு. என் தம்பியை விட இந்த புதையல் ஒன்று எனக்கு பெருசில்லை. என் தம்பி எனக்கு உயிரோட கிடைச்சா அதுவே போதும். சபாஷ் அப்படின்னு அந்த ராட்சசன் ஒரு சாதாரண மனுஷனா மாறிட்டான். உங்க மாமா இந்த புதையலுக்கு என்ன காவலா வச்சாரு. இந்த குடும்பத்துல யாரு ரொம்ப நேர்மையா எந்த சுயநலமும் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த புதையலை கொடுக்க சொல்லி சொன்னாரு. நீ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம என்னுடைய தம்பி தான் முக்கியம்னு சொன்னல, அதுலேயே நீ எவ்வளோ நல்லவன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. போ, உன் தம்பியை மட்டும் இல்லை, அந்த புதையலையும் நீ எடுத்துட்டு போ அப்படின்னு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டான். என்னை மன்னிச்சிடுன்னு. எதுக்குடா? நீ என்னுடைய தம்பி. உன்னை விட எதுவும் எனக்கு பெருசில்ல. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த புதையலை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வெளியில வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கிட்டே நடந்ததை சொன்னாங்க. அவங்களும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த அண்ணன் தம்பிங்க அந்த புதையலை அவங்க மட்டும் வச்சுக்காம ஊர்ல ரொம்ப கஷ்டப்படுற ஏழைப்பாளை எல்லாருக்குமே அவங்க உதவி செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடத்தையும் ஒரு ஹாஸ்பிட்டலையும் அவங்க கட்டினாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.